முன்னோடிகள் மற்றும் தோழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த ஆல்பம் வந்து பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை, கேட்ட உடனே ஒரு நல்ல வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுது. ஆர்ட் ஃபார்முடைய மிக முக்கியமான நீட், நோக்கம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும், அது எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, நமக்குள் இருக்கக்கூடிய ஹியூமானிட்டியை, அன்பை, ஒரு இன்ச்சாவது நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். அதுதான் ஒரு கலையின் நோக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த பாட்டை, இந்த இசையை கேட்ட உடனே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அதிகமாகுது. அதற்காக இசையமைப்பாளருக்கும், அவ்வளவு சின்ன வயதில் இப்படியான ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கும் யோகேஷ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மியூசிக் டைரக்டர் ஜெய் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலைஞன், ஒரு மனிதன். அவருக்கான, ஏன்னா நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் ஒரு முக்கியமான ஒரு உதவியை செய்த நண்பர் ஜெய். என்னுடைய நண்பருடைய ஒரு படம், ஒரு சிறிய படம், அந்த படத்தில் மியூசிக் டைரக்டருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆயிடுச்சு. படம்லாம் முடிகிற தருவாயில், அதோடைய ரீரெக்கார்டிங் டைமில், ஒரு கடைசியாக ஒரு மூணு நாலு முக்கியமான காட்சிகளுக்கு மட்டும் இசையமைக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு பட்ஜெட்டே இல்லாத ஒரு படம். ஒரு ஸோ அந்த சூழலில் அவர் என்கிட்ட வந்தார், இப்படி ஒரு எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு நான்கு காட்சிகள், மூணு நான்கு காட்சிகளுக்கு இசையமைக்கணும் அப்படிங்கும்போது, எனக்கு பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் நண்பர்களாக இருக்காங்க, பட் இப்படியான ஒரு உதவியை அவங்கள்ட்ட கேட்க முடியாது, அஃபீஷியலாகவே அன்அஃபீஷியலாகவும் கேட்க முடியாது. அப்படிங்கும்போது யாரையாவது வச்சு பண்ணணும், ரெஃபரன்ஸ் அதெல்லாம் கூட நம்ம எடுத்துகிட்டு யாரையாவது வச்சு உடனே பண்ணணும். அவருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, அடுத்த வாரம் படம் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு சூழல், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ என்னுடைய உதவி இயக்குனர் தீனா மூலமாக ஜெய் பிடிச்சேன். இமீடியட்டாக நமக்கு ஒரு ஸ்டுடியோ வேணும், ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும், ஒரு டேஸ்டான ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும், அதை இதை ஒத்துக்கணும், பட்ஜெட்டே இல்லாமல் இன்னொரு படத்துக்கு ஒரு ஒர்க் பண்ணி தரணும் அப்படிங்கும்போது ஜெய்யோடைய நட்பு கிடச்சிது. இப்போது உடனடியாக போய் ஒரு மத்திய நேரத்தில் போயிட்டு ரெண்டே நாள் அங்கே ஸ்டுடியோலேயே உட்காந்து எந்த என்ன இதுக்கு என்ன அமௌண்ட்டு, இதனால் எனக்கு என்ன க்ரெடிட்டு, சொல்லப்போனால் அப்படி அன்அஃபிஷியலாக பண்ணதுனால அந்த படத்தில் தேங்க்ஸ் கார்டில் கூட அவர் பேர் வராது. ஆனால் அந்த எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த படத்திற்கு அன்றைக்கு இருந்த சூழலை கருதி ஒரு கலைஞனாக ரெண்டே நாளில் அந்த காட்சிகளுக்கு வந்து இசையமைத்து கொடுத்தார். ஸோ அந்த நன்றி வந்து ஜெய்க்கு வந்து எனக்கு எப்போவுமே உண்டு. நிச்சயமாக இந்த டீம் வந்து அப்படியே அடுத்த தளத்திற்கு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மேடையில் ஊன்றப்பட்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யோகேஷ் கண்ணாக்கு ஆல் தி பெஸ்ட். அவங்க அம்மா ரொம்ப ஸ்வீட். செட்டில் ஷூட் பண்ணும்போது அவனை உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு அம்மா அந்த அப்பா லைக் அவனுக்கு உண்மையாகவே ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு பேரண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இதில் வந்து ஜெய் தான் வந்து ஒரு சின்ன பார்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் சரண்யான்னு சொன்னாங்க, அதனால் அதை நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஆல்பமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். முதல்ல டீம் ஹே சாகோவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா பல மணி நேரத்தோட ஒரு உழைப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாடல் இந்த வீடியோ எடுத்து இப்போ வெளியிடுறோன்னா அது எவ்வளோ ஒரு எஃபர்ட் அதுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு அது பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த மியூசிக் போடுறதுலேருந்து, அந்த கான்செப்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, அந்த லிரிக்ஸ் அது எப்படி பண்ணணும், நிறைய சிந்தனை செஞ்சு நிறைய பல மணி நேரம் உழைச்சி தான் இந்த ப்ராடக்ட் வெளியில் வந்திருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் யார் இது இந்த பாட்டு கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க மோட்டிவேட் ஆவாங்க. இந்த பாடல் மூலமாக நிறைய பேர் கண்டிப்பாக அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு எனர்ஜி கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நம்மெல்லாம் இங்கே இருக்கிறது இந்த மியூசிக் டைரக்டர் ஜெய கிருஷ்ணக்கும் யோகேஷ் வளர்ந்து வரும் பாடகர் இவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம இங்கே இருக்கோம். அவங்களும் நிறைய இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வெளியிடணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே இட் இஸ் அபவுட் பாசிட்டிவிட்டி. நம்ம பாசிட்டிவாக இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாம். ஏன்னா ஒரு
நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப ஒரு விசித்திரமானது, எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்று சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நல்லது நடக்கும், சில டைமில் நம்மளுக்கு ஒரு தாழ்வான சில நேரங்கள் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி பாடல்கள் வந்து கேட்கும்போது கண்டிப்பாக இட் கிவ்ஸ் தட் எனர்ஜி அண்ட் தட் மோட்டிவேஷன். அண்ட் எனக்கு முதல்ல கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் அந்த கேட்சி, அந்த அந்த பீட் அது ரொம்ப ஒரு கேட்சியாக இருந்தது. அண்ட் இப்போ இந்த கான்செப்ட் வந்து எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம், இப்போ ஒரு மெலடியாக பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு இல்லை வேற ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ரேப் ஸ்டைலில் அவங்க ஜெய கிருஷ்ணஸ் கிரியேட்டட் திஸ் சாங். அது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நார்மல் ஒரு மெலடி சாங் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் ரேப் இன்னும் எடுத்துக்கும் நிறைய வார்த்தைகள் வந்து அதுக்குள்ளே அடக்க முடியும், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மெசேஜ் வந்து எவ்வளோ வேணால் நம்ம கன்வே பண்ண முடியும். அண்ட் ரொம்ப அழகாக அது வந்து இந்த ஒரு ஐடியா எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக பட்டது. வி ஹாவ் டு பிளெஸ் திஸ் ஹோல் டீம். அப்போ எங்கள் நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய உங்களுக்கு வேணும், அண்ட் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆல் பெஸ்ட். பத்திரிகைகள் நம்மளுக்கு வணக்கம். அண்டு உட்காந்து மெடல் வீட்டில் இருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாம் கலைஞருக்கும் வணக்கம். முக்கியமாக சங்கீதா ரகுராமன் சார் அண்ட் ரகுராமன் சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு சாங் பண்ணுன்ற மாதிரி தான் ஆரம்பித்தோம். அப்புறமா வந்து விஷுவல் பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியா வரும்போது சில கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் பட்ஜெட் பற்றிலாம் கொஞ்சம் பெருசாக போச்சு. ஸோ சார் அதை பற்றிலாம் யோசிக்கல. அண்டு சரண்யா மேடம்க்கும் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா விஷுவலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டராக பண்ணியிருப்பாங்க. பெரிய நல்ல ஒரு போல்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு பட்ஜெட் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருந்தது. பட் ரகுராம் சார் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் சாங் நல்லா வந்தால் போதும், ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்கிற மாதிரியே ஒரு நல்ல ஒரு சாங்காக இருந்தால் போதும், நம்மளால் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ண முடிஞ்சால் அது போதும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சார் வந்து பட்ஜெட் பற்றி கவலைப்படாமல் சாங்கோட கான்செப்ட் அண்ட் அதோட நன்மையை மட்டும்தான் அவர் வந்து பார்த்தார். ஸோ அதுக்கான அவுட்புட் வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அண்டு ராஜமுருகன் சார் வந்து எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனார். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அண்டு சாரெல்லாம் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு சமூக கருத்தை கொண்டு வர்றதுனால தான் அடுத்து எங்களாலேயும் நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு பண்ண முடியுது. ஸோ அதுக்கான வரவேற்பு வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். அண்ட் இந்த சாங் பிடிச்சிருந்ததுன்னா இங்கே யூடியூப்பில் வந்ததுன்னா பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஊர்லேருந்து எல்லோரும் அந்த ஒரு சொந்தம் அப்படிங்கிற ஒரு எல்லோரும் சொந்தமாக இறக்கி விட்றீங்க பையனை, சூப்பர். ஏன்னா சினிமாவுனால எல்லாருமே வந்து தெரியாமல் வீட்டுக்கு எதிர்ப்பாக வந்து வருவோம். இங்கே வந்து உண்மையிலே குடும்பமாக ஒரு அம்மா அப்பாவா இவர். காலையில் நான் இன்றைக்கி வாக்கிங் போயிட்டு வரேன், போஸ்ட் ஒட்டி பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். நம்ம சினிமாவில் வந்து வரணுனால வேணான்னு தான் முதல்ல சொல்லுவாங்க, அதெல்லாம் மீறி தான் சினிமாவில் வர்றோம். அந்த வகையில் குடும்பமே பையனுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறப்ப பெரிய மகிழ்ச்சி. நல்லா வருவீங்க தம்பி, சூப்பர். யோகேஸ்வர் செம. அதே மாதிரி அந்த பொண்ணு சரண்யா என் கூட ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. இதில் பார்க்கும்போது யார் ஏதோ வித்தியாசமாக அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கா அப்படின்லாம் நான் கேட்டுகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு என் கூட நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜெய் கிரீஷ் பற்றி சொல்லணும்னா, வாழ்க விவசாயின்னு ஒரு படம் அவர் கூட நான் பண்ணியிருக்கேன். அதில் அனைத்து சாங்குமே ஹிட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆல்பம், இந்த ஆல்பம் பண்ணுறது பெரிய விஷயம். என்னென்னா ஒரு படம் பண்ணிவிட்டு திரும்ப ஆல்பத்துக்கு வந்து ஒரு ஆல்பமாக பண்ணுறதுங்கிறது பெரிய பண்ணுவாங்க. பட் நான் இந்த இதில் வந்து ஜெய கிரீஷ் பாராட்டுவேன். சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவர் எடுத்து இவ்வளோ விஷயங்களுக்கு டைரக்ஷனும் அவரே பண்ணியிருக்காங்கிறப்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம் அது. அப்படிங்கிறப்ப இருந்தாலும் ஒரே வேலையாக பாருங்கள், அதான் நல்லது. ஹேய் சகோ தானே? ஆமாம். லோகேஷ் வந்து இவர் இசையில் ஆர்வம் வர்றதுக்கு அவங்க அம்மா பேரில் இருக்கும் போதில், சங்கீதா, சங்கீதாவுக்கு பிறந்துட்டு சங்கீத ஞானம் எல்லாம் இருக்க முடியாது, அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு.
அதுக்கப்புறம் அப்பாவோட சப்போர்ட்டு. அப்போ ஒரு ராஜன் சார் சொல்லி போனார், பிள்ளைகளை கரெக்டான வழியில் வளர்த்து விடணும்ட்டு. அப்பாவுடைய சப்போர்ட் வந்து ஒரு அறிமுகத்துக்கும் ஈஸியாக போய் மக்கள் ரீச் ஆகிறதுக்கும் உதவும். தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் அப்பாவில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் உழைச்சி போராடி பெரிய அளவுக்கு வந்தவங்க. ஒருத்தர் இளைய தளபதியாக இருந்து அப்புறம் தளபதியாக மாறி இன்றைக்கி மக்களோட சுலாக்கப்பட்டு பெரிய ஸ்டாராக இருக்கார். அவர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள். அப்படி அப்பா அவர் கிடைச்சார் எஸ்சி. அதுக்கு இன்னொரு தளபதி, அவர் தளபதியாக இருந்து அப்போ தலைவராக இன்றைக்கி முதல்வராக இருக்கார். அவருக்கும் அப்பா தான் காரணம். இவங்களுக்கெல்லாம் ரெண்டு பேருக்குமே இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்கேயுமே அப்பாவுடைய சப்போர்ட்டுங்கிறது பிகினிங் தான். இறக்கி விடுவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய வளர்ச்சி வந்து முழுக்க முழுக்க நம்மளோட உழைப்பு, நம்மளுடைய முயற்சி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதுதான் கொண்டு போய் மேலே நிறுத்தும். அப்போ சரண்யா மேடம் ரொம்ப அவங்க ஸ்கிரீன் லுக்கு அவ்வளோ யதார்த்தம். ஒரு ஆர்டிஸ்டாகவே தெரியல, கண்ணு முன்னாடி ஒரு நம்ம கிராமத்து ஒரு பொண்ணு அப்படி யதார்த்தம். கேமரா ஒன்று பாராட்டணும், அந்த ஸ்கின் டோன் ஐயோ, அப்படி ஒரு சினிமாட்டிக் இல்லாமல் ரியலாக ஒரு வேர்த்து வெயில் இருக்கிற பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த அந்த டோன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அப்படி ஒரு டோன் படத்தில் நம்ம கேமரான் காட்டியிருக்காரு. கேமரானுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உன்னி சார் நல்லா வாழ்த்துனீங்க. சில வாழ்த்தும் போது தான் அது ஒரு ஃபார்மெட்டே தெரியாது, மனசுலேருந்து வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி வாழ்த்து சார் வாழ்த்துலாம் கிடச்சிருக்கு. ஜெய் கிருஷ் கதிர், ஏகப்பட்ட பேர் இருக்குது. ஜெய் வேறு இருக்குது, கிருஷ்ணர் இருக்காரு, கதிர் சூரியன் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது, வேறு ஃபுல்லாக கலந்துருச்சு. மியூசிக் அப்படின்னுக்காரு, பாடலில் அவர் எழுதியிருக்காரு. பாடல் வரியில் ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கையை விட்டக்கூடிய வரியில் இருந்துச்சு. இன்றைக்கி ஏதோ பாட்டு எழுதுகிறோம், மியூசிக்கு போட்டு டியூனை ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படி இல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் சாங் அதான் இன்றைக்கி தேவை. முதலில் நீ வீழ்வாய் என்று நீயே நினைக்காதே. தாழ்வு மனப்போ நம்ம வரக்கூடாது. நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு வந்தால் தோற்றுவோம், நம்ம சரிக்கிறோமோ நினச்சா சரிக்கிறோம். நம்ம நினப்பு தான் எண்ணம் போல் வாழ்வு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. நம்ம ஜெயிப்போஞ்சு நினச்சிருக்கணும், கண்டிப்பாக ஜெயிச்சுப்போம். அந்த ஒரு பாசிட்டிவாக இருந்தது சாங் சொல்லியிருக்கு. அவர் வந்து நம்ம சொன்னமே விடாமல் வச்சு தன்னம்பிக்கின்றதுலாம் உதாரணம். அவர் திருப்பாச்சிலேருந்து பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், ஒரு சாதாரண ஒரு ஒரு இதாக வந்து வாய்ப்புட்டு. அதுக்கப்புறம் திருத்தணியிலும் திருப்பாச்சியில் வந்து அட்மாஸ்பியரில் ஒரு ஜூனியர்ஸ் மாதிரி வந்தார். அது அது மட்டும் அவ்வளோ லட்சியம் இல்லை. எங்கன்னா சினிமாவில் ஏதோ ஒன்று உள்ள நுழைஞ்சிட்டு நம்ம வந்து பெரிய இடத்துக்கு போகணுங்கிற ஒரு லட்சியத்தோடு தான் சாதாரண வந்தார். அவரோட திருத்தணியில் மெயின் கட் பண்ணார் பரத் ஹீரோ. இவர் த்ரோ அவுட்டாக பண்ணார், ஏன்னா அப்போ தான் அதான் வளர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட இதை படத்தை கூப்பிட்டேன், இல்லை இல்லை நான் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணுறேன்ட்டார். சின்ன கட் பண்ணுறது என்னென்னா ஹீரோ பண்ணிக்கிறேன்ட்டார். சந்தோஷம் எனக்கு. என் படத்தை கூப்பிட்டு அவர் வரலைங்கிறத விட, ஆனால் அவர் சுஷீந்தர் படத்தில் ஹீரோ பண்ணிக்க உண்மைதான், உங்கள் ஹீரோ பண்ணிக்கிறேன். ஆமாம், ஹீரோ பண்ணிக்கிருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, இன்னும் வளரணும். இன்னும் ஆள் இனி வளர முடியாது, ஏன்னா உங்களுடைய உயரம் புகழில் உயரணும். நன்றி, வணக்கம்.